ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நெய்பர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நெய்பர்ஸ் கிச்சன்ல எப்படி ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போறோம். செட்டிநாடு பெப்பர் சிக்கன் எப்படி பண்றாங்கன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரான காரசாரமான ஒரு ரெசிபி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வாங்க, எப்படி செட்டிநாடு பெப்பர் சிக்கன் பண்றதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல நான் செட்டிநாடு சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்காக ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. பெப்பர் ஃப்ரைன்றதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கடைசியாக இது கூட ஆறு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் நார்மல் மிளகாய் ஒரு ரெண்டு இல்லை மூணு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இப்போ இந்த எல்லா மசாலாவையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அப்படின்னா மசாலா நல்லா அந்த ஃப்ரை ஆகி மசாலா வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா இது வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செட்டிநாடு சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செட்டிநாடு சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு நான் இதில் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை நல்லா உரலில் இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காதுங்க, இப்படி சேர்த்தா நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலரி விட்ட பிறகு நான் அதில் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக புதுசு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இது நல்லா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு நான் அதில் ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். நம்ம சிக்கன் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவிலேருந்து பாதி மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மீதி பாதி நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். பாதி மட்டும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆன பிறகு இப்போ நம்ம சிக்கனை பத்து நிமிஷம் இதிலே வேக பிறகு வெஞ்ச பிறகு மீதி இருக்க மசாலாவையும் நம்ம கொட்டிக்கலாம். அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்கிறேன். இப்போது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான சிக்கன் சூப்பராக வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான் முழுசு பிரியாணி செட்டிநாடு சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான் எப்படி ஒரு சூப்பரான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் ரெசிபி பார்த்தோம். இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஏற்காம பண்ணுங்க. என்ன நெய்பர்ஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.